ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி விசோன்சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைவில் வந்து ஒரு விஷயம் பங்கமாக போயிட்டு இருக்கு அதாவது காலையில் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுத்தார் என்னென்னா ஆண்கள் அணி சார்பாக ஆண்கள் டீம்லேருந்து ஒருத்தர் ஒரு ஆண் பெண்கள் டீமுக்கும் பெண்கள் அணி சார்பாக பெண்கள் டீமுக்காக பெண்கள் வந்து ஒரு பெண் ஆண்கள் டீமுக்கும் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதனால வந்துட்டு பெண்கள் டீம்லேருந்து பவித்ராவும் ஆண்கள் டீம்லேருந்து நம்ம முத்துக்குமரனும் போயிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியாகணும் முத்துக்குமார் அங்கே போனதுலேருந்து கொஞ்சம் ரொம்ப சேஃப்டியாக இருக்காப்பில ஏன்னா பெண்கள் போது நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா இதை வந்து உமன்ஸ் கார்டு அப்படின்ற விஷயங்களை வந்து இந்த பிக் பாஸ் வீட்லேயும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம சீசன் த்ரீயில் பார்த்துருப்போம் சீசன் ஃபோரில் பார்த்துருப்போம் நிறைய இடங்கள்ல அதுக்கப்புறமா வந்து அதுக்கு வந்துட்டு நம்ம கமலஹாசன் அவர்கள் பஞ்சாயத்து பண்ணி சூப்பராக தீர்ப்புலாம் கொடுத்துருப்பார் இப்போ அதனால் முத்துக்குமார் ரொம்ப சேஃப்டியாக இருக்கார் பார்க்குற கேமரா பக்கம்லாம் சொல்லிடுறார் உங்கள் பாருங்கள் நான் பெண்கள் ரொம்ப மதிக்கிறவங்க அது உங்களுக்கே தெரியும் வெளியெலாம் பண்ணியிருக்கேன் இது ஒரு கேமுங்க அதனால தாங்க எல்லாத்தையும் சசிசமாக பார்க்குறேன் அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக போகிறேன் அது வந்துட்டு பெண்கள் அணி இருக்கிற பக்கம் இல்லையா அதனால் பயப்படாது உள்ள யாராவது வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு இதையும் பயப்படறாரு அப்படின்னா சீசன் செவனில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம விஷ்ணு குளிச்சுட்டு போது தாப்பாளை ஒழுங்காக போட்டாரா போடலான்னு தெரில நம்ம பூர்ணிமா உள்ளே போவாங்க டப்புன்னு திறந்துடுவாங்க அது வந்துட்டு பெரிய விஷயம் அதான் ஆனால் அதை ஒன்றும் கமுக்கமாக மூடிட்டு பிரதீப் பண்ண விஷயத்த வந்துட்டு அதை பெருசாக்கி டாய்லெட்டு கீழட்டுன்னு அதுக்கு ஒரு சாயத்தை பூசி அதை வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூவாகவே ஆகிட்டாங்க சரிங்களா ஆனால் அங்கே நடந்துச்சு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா பயப்படுறாரு பயந்து என்ன பண்ணுறாரு ஒரு ஒருத்தர் செக் பண்ணுறாரு தட்டுறாரு உள்ளே யாராக இருக்கீங்களா இருக்கீங்களான்னு அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து அதாவது இவங்க வந்து ரொம்ப இதோ அக்கறையாக பார்த்துக்கணும் போல இருக்குது அங்கேருந்து சூச்சு தானே அது அங்கே கிடையாது இந்த பக்கம்னே அவருக்கு இங்கேருந்து அந்தளவுக்கு என்னை பார்த்துக்க வேண்டாமா கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டா போதும் மீதி அதை நானே பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி போகிறாரு ஆனால் ரொம்ப பார்த்து பார்த்து அந்த எடுத்து வைக்கிற அடியே கரெக்டாக இருக்குது ஏன்னா ஒரு அடியை வந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறமா வந்து கீழே வந்துட்டு எதாவது பாம் கண்ணி விடு கிண்ணி விடி வச்சு அது என்ன பண்ணுறது அதை வைக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தெட்டு வாட்டி யோசிக்கலாம் வச்சதுக்கப்புறம் யோசிக்கூடாது வச்சதை என்ன ரெட்டிஃபேர் பண்ணணும் இல்லை என்ன பண்ணணும் தான் யோசிக்கணும் அந்த வகையில் முத்துக்குமரம் ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது சரி நீங்கள் சொல்லுங்கள் முத்துக்குமரனோட இந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அட்ராசிட்டி சேர்த்த மாதிரியே இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் பாய் நண்பரில்